மன்னன் போஜராஜன், மாமன்னன் விக்ரமாதித்தன், அதிசய சிம்மாசனம், அழகிய பதுமைகள், துரு துரு வேதாளம், விறுவிறு கதைகள்னு உங்களை சுற்றி வந்த நம்ம விக்ரமாதித்தன் கதைகளை அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிரம்ப நாளைக்கு பிறகு இந்த கதைக்களத்தில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வணக்கம், இது தேன்சிட்டுக்கள் சிறார்களின் கதைக்களம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலம் காலமாக பல அதிசயங்களை தனக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொஞ்சமும் சுவாரஸ்யம் குறையாமல் நம்மளை ஆச்சரியமூட்டும் விக்ரமாதித்தன் கதைகளை தான் இன்றைக்கான எபிசோட். 12வது படிக்கு காவலான சாந்த குணவழி பதுமை மன்னன் போஜராஜனுக்கு சொல்லிய எது செல்வம் கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. இன்றைக்கி நாம் சேர்த்து வைக்கிற காசு பிற்காலத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். பிற்காலத்தில் உதவும்னு நாம் சேமிக்கிற செல்வம் உண்மையாகவே நம்மளை காப்பாத்துதா? நாளைக்கு நடக்க போகிறத பற்றி நாம ஏன் யோசிச்சு காசு சேர்த்து வைக்கணும்? கஷ்டம் வந்தால் அந்த காசும் கரைஞ்சிடுமே, அப்போது எப்படி அந்த காசை வச்சு சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? இந்த கதையில் வர சந்திரகுமாரன் இப்படித்தான் யோசிக்கிறாரு. யார் அந்த சந்திரகுமாரன்? கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். விக்ரமாதித்தன் ஆட்சி புரிந்த உஜ்ஜயினியில் வாழ்ந்த ஒரு இளம் வணிகன் தான் சந்திரகுமாரன். சந்திரகுமாரனுடைய தந்தையும் ஒரு பெரும் வணிகன். அவர் ஈட்டாத செல்வமே இல்லைன்னு சொல்லலாம். தன்னுடைய ஒரே மகனான சந்திரகுமாரன் தன் சொத்தை பிற்காலத்திலையும் காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் இறந்து போயிடுறாரு. ஆனால் சந்திரகுமாரன் அப்படி இல்லை. அவனும் ஒரு வணிகனாக இருந்தாலும் பொருள் ஈட்டினாலும் தன்னோட உழைப்பால் கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிக்கிறத அன்றைக்கே நம்ம செலவு பண்ணிட்டா நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு பிரயோஜனமாச்சும் இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் சந்திரகுமாரன். இப்படி தான் சேர்த்த செல்வம் மட்டும் போதாதுன்னு தன்னுடைய தந்தை ரொம்பவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச செல்வத்தையும் தொலைக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்குன்னு 4 நண்பர்கள். அந்த 4 நண்பர்களை சுற்றி இவங்க 5 பேத்துக்கும் தான் அந்த செல்வம்னு ஆனது. சந்திரகுமாரனுடைய செல்வத்தை செலவு செய்ய பிறந்தவங்க மாதிரியே அந்த 4 பேரும் வந்து போவாங்க. ஆனால் அந்த 4 பேத்தில் ஒருத்த மட்டும் விதிவிலக்கு. அவன் தான் விசித்திரகுமாரன். விசித்திரகுமாரனுக்கு சந்திரகுமாரன் இவ்வளவு செலவு செய்கிறானே அப்படிங்கிற ஏக்கம் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஒரு நாள் சந்திரகுமாரனை கூப்பிட்டு, சந்திரகுமாரா, உன்னுடைய தந்தை ரொம்பவும் கஷ்டப்பட்டு கடல் கடந்து வணிகம் செஞ்சு இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு. நீ இந்த செல்வத்தை இப்படி செலவு செஞ்சு தீர்த்துக்கிட்டு இருக்க, நாளைக்கு உனக்கு நீ ஏதாவது நீ சேர்த்து வச்சாதானே உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சந்திரகுமாரன், நாளைக்கு பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? நாளைக்கு நான் இருக்கிறனோ இல்லையோ, நான் இப்போவே அந்த காசை சேர்த்து வச்சு நான் என்ன தான் பண்ண போகிறேன்? பிற்காலத்தில் நான் சேர்த்து வச்சாலும் அது ஏதோ ஒரு கஷ்டம் வந்தபோது அந்த காசும் கரைஞ்சி போயிடுமே, அப்போ நான் என்ன செய்கிறது? அதுக்கு நான் இப்போவே சந்தோஷமாக இருக்கிற சமயத்திலே என்னோடய செல்வத்தையும் சந்தோஷமாக நான் செலவு பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ஆத்ம திருப்தியாவது கிடைக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. சந்திரகுமாரா, இப்படி சொல்லாத. நீ என்ன தான் சொன்னாலும் நம்ம நாளைக்கு வாழ்கிறதுக்கு இன்றைக்கின்னு நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் உண்டு, இல்லைனா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விசித்திரகுமாரன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சந்திரகுமாரனுக்கு அது புரியவே இல்லை. விசித்திரகுமாரனும் விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாரு. இப்படியே பல மாதங்கள் போகுது. ஒரு கட்டத்தில் சந்திரகுமாரனுடைய செல்வம் மொத்தமும் காலியாகுது. இவனை நம்பி இனி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட சந்திரகுமாரனுடைய நண்பர்கள் இவனை உதாசீனப்படுத்தி இவனுடைய நட்பையும் முறிச்சுக்கிறாங்க. உற்றார் உறவினர்கள் யாரும் இல்லை, தன்னை சுற்றி இருந்த நண்பர்கள் யாரும் இல்லை. விசித்திரகுமாரன் மாதிரி ஒரு சிறந்த நண்பன் கூட இப்போ என்கிட்ட இல்லை. என்னோடய செல்வமும் இப்போ என்கிட்ட இல்லையே, நான் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. வேறு வழி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்க ஒரு ஆற்றங்கரையோரமாக போய் நிற்கிறாரு. அப்போது திடீர்னு அந்த வழியாக மாமன்னன் விக்ரமாதித்தன் குதிரையில் வந்துக்கிட்டு இருக்காரு. சந்திரகுமாரனுடைய இந்த முடிவை பார்த்த விக்ரமாதித்தன் ரொம்ப வேகமாக வந்து அவனை காப்பாற்றுறாரு. நடந்ததெல்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விக்ரமாதித்தன் சந்திரகுமாரனை பார்த்து, இந்த உலகத்தில் எது செல்வம் அப்படின்னு கேட்குறாரு. சந்திரகுமாரனுக்கு ஒன்றுமே புரியலை. நான் இழந்தது தான் செல்வம் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் விக்ரமாதித்தன் இந்த உலகத்தில் எது செல்வம் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு நிஜமாகவே எனக்கு பதில் தெரியல ராஜா அப்படின்னு சொல்கிறாரு.
தனக்கு பின் தன் தலைமுறை செல்வங்களையும் தன் பெயரையும் காப்பாற்றும் அப்படின்னு விட்டுட்டு போன உன்னுடைய தந்தையின் தானம்தான் ஒரு சிறந்த செல்வம். தன் நண்பனின் நிலையை எண்ணி உன்னை எச்சரிக்கை செய்த உன் உண்மையான நண்பன் விசித்திர குமாரனின் நட்பு தான் ஒரு சிறந்த செல்வம். பிற்காலத்தில் நடப்பதை யாரும் அறிந்து செயல்படுவதில்லை. அதற்காக பிற்கால சந்ததிகளுக்கோ உன்னுடைய பிற்காலத்திற்கோ நீ சேர்த்து வைக்காமல் செலவு செய்திருக்கிறாயே, இது என்ன நியாயம்? ஒரு விதை மரமாகிறது, எத்தனையோ ஆண்டுகள் அது நிலைத்து நின்று பறவைகளுக்கு இடம் கொடுத்து, மனிதர்களுக்கு உண்ண பழம் கொடுத்து, நிழல் கொடுத்து, கடைசியில் மீண்டும் மண்ணில் சேர்ந்து உரமாகிறது. அந்த மரம் நினைத்திருந்தால் யாருக்கும் உதவாமல் போயிருக்கலாம், ஆனால் அதனால் என்ன பயன்? இவ்வளவு ஏன்? உன் தந்தை தான் சேமித்த செல்வத்தை செலவு செய்திருந்தால் நீ இன்று செலவு செய்ய என்ன இருந்திருக்கும்? உன் மீது அவர் வைத்த நம்பிக்கையை உடைத்து விட்டாய். உண்மையிலேயே நீ தொலைத்த செல்வம் காசு கிடையாது, நீ தொலைத்த செல்வம் அவர் உன் மீது வைத்த நம்பிக்கை, வரும் தலைமுறை உன் மீது வைக்க இருக்கும் நம்பிக்கை. இந்த இரண்டையும் நீ பொய்யாக்கிவிட்டாய். அதுவே நீ தொலைத்த செல்வம் அப்படின்னு விக்ரமாதித்தன் சொன்னதை கேட்ட பிறகுதான் தன் தவறை உணர்றாரு சந்திரகுமாரன். மனம் வருந்தி திருந்திய சந்திரகுமாரனுக்கு தன்னுடைய அரசவையிலேயே ஒரு வேலை போட்டு கொடுக்குறாரு மன்னன் விக்ரமாதித்தன். உண்மையிலேயே வருங்காலத்தை நம்பி யாரும் கிடையாது. வரும் காலத்துக்காகவோ இல்லை வரும் தலைமுறைகளுக்காகவோ நாம் இன்னைக்கு சேர்த்து வைக்கிறது நிச்சயம் வீணாக போகிறதில்ல. வருங்காலத்தை நம்பாமல் நம்ம சேர்த்து வச்ச செல்வம் எல்லாத்தையும் செலவு செய்ய ஆரம்பித்து சேமிக்க மறந்தோன்னா வரும் காலம் இல்லைங்க, இந்த நிகழ்காலம் கூட நம்மளுக்கு கஷ்டம்தான். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். இது தேன்சிட்டுக்கள், சிறார்களின் கதைக்களம்.